ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயை வச்சு ரொம்ப அருமையான டேஸ்டான வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் நாம் 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். 2 வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட போட்டுக்கலாங்க. போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இதோட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கீரி உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. அதோட 1 கொத்து கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி அது ஈரம் போக தொடச்சி சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பொரியலுக்கு நம்ம இந்த சைஸில் தான் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அது நம்ம ஆயிலில் வதக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். அதில் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வருங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா கலந்து கலந்து விட்டுக்கணும். அடிக்கடி திருப்பி திருப்பி நம்ம விட்டு அதை நல்லா அந்த வெண்டைக்காயை நம்ம வந்து வதக்கிக்கணும். இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் இது 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கணும். விட்டு விட்டு நான் இதை வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் பொரியல். இது வச்சா வீட்டுக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இது வதங்கி வந்திருக்கு. நான் இப்போ வந்து 10 சொட்டு அளவுக்கு, அதாவது 10 ட்ராப் அளவுக்கு நான் வந்து எலுமிச்சை சாறு இதில் நான் பிழிஞ்சிக்கிறேன். இந்த எலுமிச்சை சாறு நம்ம விடுறதுனால அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வழுவழுப்பு தன்மை கம்மியாக இருக்கும். அதோட நல்லா டேஸ்ட்டாக நல்லா வதங்கி நல்லாயிருக்கும். நம்ம அதிகமாக விட வேண்டாம், சும்மா 10 ட்ராப் சுட்டால் போதும். அது எலுமிச்சை சாறு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் நான்ஸ்டிக் இல்லைன்னா இந்த மாதிரி அயன் பேன் கடாயை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் தான் ஒட்டாமல் கீழே ஒட்டாமல் நல்லா இதாக வரும். நம்ம அலுமினியம் அந்த மாதிரி இதெல்லாம் செய்யும் பொழுது கீழே ஒட்டிக்கும். நான்ஸ்டிக்லேயோ இல்லைனா இரும்பு கடையிலே செய்யும் போது ரொம்ப நல்லா இதாக வருங்க. அது இப்போ நம்ம பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வழுவழுப்பு இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.